ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதா லிலி ஹவுஸ் சேனல். நம்ம இன்னைக்கு உளுத்தம்பருப்பே இல்லாமல் தோசைக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்க, ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி வச்சு எப்படி உளுத்தம்பருப்பே இல்லாமல் தோசை மாவு ரெடி பண்ணுறதுன்னு பாருங்க. இந்த கப்பில் அளந்து போட்டுக்கிறேன். வீட்டில் நாலு பேர் இருக்கோம், நாலு பேருக்கு தகுந்த மாதிரி பத்து கப் அரிசி போட்டுக்கணும்னா 5 நாளைக்கு வரும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் மாவே. உளுத்தம்பருப்பு போட்டால் உடம்புக்கு நல்லது தான், ஆனால் உளுத்தம்பருப்பு இல்லாத செய்யறது எப்படின்ட்டு இதை பார்க்கலாம். 10 கிளாஸ் ஆயிடுச்சு. இந்த கப்பில் 10 கப்பு போட்டுக்கிறேன். புழுங்கல் அரிசி மட்டும் 10 கப்பு. பச்சை அரிசி எவ்வளோ போடுறதுன்னு பாருங்கள். பச்சை அரிசி 2 கப்பு போட்டுக்கலாம். இது வந்து 250 கிராம், 1/4 கிலோ பிடிக்கிற கப்பு. மொத்தம் சேர்த்து 3 கிலோ அரிசி வருது. 3 கிலோ அரிசி பாருங்கள். உளுத்தம்பருப்பு பதிலாக இந்த ரேஷன் கடையில் கொடுக்குறாங்களே சாம்பார் பருப்பு, அந்த பருப்பு போட போகிறேன். இது 1 கப் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இது போட போகிறேன். இந்த உளுத்தம்பருப்பு பதிலாக தோசைக்கு இந்த பருப்பு போடுறேன். அப்புறம் வெந்தயம் இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். வெந்தயம் இந்த அளவுக்கு, அவ்வளோதான். இப்போ நல்லா கழுவி ஊற வைக்க போகிறேன். நல்லா இது 3-4 முறை கழுவலாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரேஷன் அரிசி இருக்கனால அதில் பவுட்ரெலாம் இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வாசனையாக நல்லா வெள்ளையாகவும் வரும். இது நல்லா ஊறிடுச்சு. 3 மணிக்கு ஊற வச்சது, இப்போ 7 மணி ஆக போகுது. 4 மணி நேரம் ஊறியுது. இப்போது அரைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்க, உளுத்தம்பருப்பே கிடையாது. சாம்பார் பருப்பு ரேஷனில் தர சாம்பார் பருப்பு ரேஷன் அரிசி இதுதான் போட்டுக்கிறேன். இப்போ அரைக்கலாம். மாவு அரைச்சாச்சு. இப்போ அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா இது பொங்கி வந்துடும் காலையிலன்றதுக்குள்ளோ, அதனால் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். காலையில் எப்படி என்ன பண்ணுறதுன்றது பார்க்கலாம். பாருங்கள், நைட் அரைச்ச மாவு இது காலையில் இந்த மாதிரி உப்பி வந்துக்குது. நல்லா மாவு உபரி ஆகிக்குது. இப்போ சோடா மாவு உப்பு போட்டுக்கலாம். இது கலக்கிட்டு அப்புறம் தோசை எப்படின்றது பார்க்கலாம். உப்பு வந்து அப்படியே போட்டால் கரையாது, கட்டிக்கட்டே நிற்கும். அதனால் தண்ணியில் போட்டு கரைச்சி போட போகிறேன். உப்பு போட்டாச்சு. இந்த அளவுக்கு சோடா மாவு போட்டுக்கிறேன். இதிலே தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலக்கி தண்ணி ஊற்றி கலக்கி இது மாவில் ஊற்றி கலக்கலாம். இதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலக்கலாம். கெட்டியாக இந்த மாதிரி இருக்குது. தோசை ஊற்றுற பதத்துக்கு கலக்கலாம். உளுத்தம்பருப்பே இல்லாமல் ரேஷன் பருப்பு சாம்பார் பருப்பு போட்டு எப்படி செய்யுதுன்றதுனால இந்தளவுக்கு தண்ணி தோசை ஊற்றுற பதத்துக்கு இந்த மாதிரி தண்ணியை கலக்கினா போதும். உப்பு வருது மாவு. உளுத்தம்பருப்பு போட்டால் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இப்போ தோசை ஊற்றலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வெங்காயத்தில் தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இது நான்ஸ்டிக் வந்து பழசாயிடுச்சு, அதனால் சரியாக வர்றதில்லை தோசை. அதனால் வெங்காயம் போட்டு தேய்ச்சிங்கன்னா ஈஸியாக வரும். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் அது மேலே விட்டுக்கலாம். வேகட்டும் கொஞ்ச நேரம். சரி, திருப்பிக்கலாம்.
பாருங்க எவ்வளோ அழகாக கோல்டன் கலரில் வந்துடுது. உளுத்தம் பருப்பே இல்லாமல் ரேஷனில் கொடுக்குற சாம்பார் பருப்பு வச்சு ரேஷன் அரிசி வச்சு தோசை நல்லா வந்துக்கு பாருங்க, பூ மாதிரி வந்துக்கும். வெந்துடுச்சு, ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துக்குது பாருங்கள். நீங்கள் செஞ்சு பாருங்கள், நான் சொல்கிறது நம்பிக்கை இல்லைனாலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். தோசை ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே நான் சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். உளுத்தம் பருப்பே இல்லாமல் சாம்பார் பருப்பு வெந்தியும் புளுங்கல் அரிசி பச்சை அரிசி போட்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். உளுத்தம் பருப்பே இல்லாமல் அழகாக தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.